இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து கண்கள் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிம்சோனுடைய கண்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 14:3 நாம் வாசிக்கிறோம். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு பிரியமான காட்சிகள் நிறைய இருக்குது. இந்த நவீன உலகத்தில் நம்ம வந்து கண்ணுக்கு பிரியமான காட்சிகள் எங்கே பார்த்தாலும் நம்முடைய கண்ணுக்கு இன்பமான இனிமையான காட்சிகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நிறைய தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக எதை பார்த்தாலும் ஒரு கண்ணுக்கு இதமான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இங்கே வாலிபனான சிம்சோன் சொல்கிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். இந்த உலகத்திலே இன்றைக்கு நடக்கிற பெரிய ஒரு பாவ சோதனை கண்களின் இச்சை. டிவியை எடுத்தாலும் சரிதான், பேப்பரை எடுத்தாலும் சரிதான், நம்ம வாசிக்கிற செய்திகள் இந்த கண்களின் இச்சையினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவின எத்தனையோ சம்பவங்களை நாம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்களின் இச்சை ஒரு பெரிய பாவம். கண்களின் இச்சையினால் நாம் செய்கிற பாவம் அது மரணத்தை பிறப்பிக்கிற, ஒரு மரணத்தில் கொண்டு போய் விடுகிற காரியத்தை நாம் இந்த நாட்களிலே நாம் கவனிக்கிறோம். அநேக பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால், இவன் என் கண்ணுக்கு பிரியமானவன், இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கை துணையை தாங்களே என்ன செய்கிறார்கள், தேடிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் சரிதானே, இப்போ உள்ள காலத்தில் இதெல்லாம் அவங்களே அவங்களுக்குள்ளதை பார்த்துக்கிடுதாங்கன்னு சொல்லி வெளிநாட்டு கலாச்சாரம் சொல்லி நம்ம அதை வந்து இப்போ அதை பெருசாக எடுக்கலை. ஆனால் அதனுடைய முடிவை நாம் பார்க்கிற பொழுது அது பிரிவினையில் முடிகிறது, இல்லாவிட்டால் வேதனையில் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடி இந்த சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த சிம்சோனுடைய தேவ சித்தம், இந்த சிம்சோனுடைய தேவ நோக்கம் என்ன, அவன் பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ரட்சிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், நான் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு இவளை எனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் அவளை எனக்கு மனைவியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுகிறான். பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே போய் நீ பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன, உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்நிய பெண்ணை போய் நீ திருமணம் பண்ணணுமா, நம்ம குடும்பத்தில் நம்ம இனத்தில் உனக்கு பெண் இல்லையா என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும், ஏன்னா அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். இன்றைக்கு கண்களுக்கு பிரியமான காட்சிகளுக்கும் பிரியமானவர்களுக்கும் அடிமைப்பட்டு மக்கள் மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதனையான காரியத்தை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு நசரேய விரதம், ஒரு விரதம் உள்ளவன், ஒரு பொருத்தனை உள்ளவன், அசூசியான காரியங்கள் அதீட்டான காரியத்திற்கு விலகி இருக்க வேண்டிய ஒரு சிம்சோன் அங்கே ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெண்ணிற்கு அவன் அடிமைப்படுகிறான். என் கண்ணுக்கு அவள் பிரியமானவள். இன்றைக்கும் கூட உலகத்திலே பிரியமானவள், இது எனக்கு பிரியம், இது என் கண்ணுக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பிரியமான காரியங்களை தேடி தேடி ஓடி கடைசியாக அவர்கள் வாழ்க்கை தோல்வியிலே முடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 7 பார்க்கிறோம், அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். நீதிமொழிகளிலே பார்க்கிறோம், வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அந்த இப்படிப்பட்ட கண்களின் இச்சையை குறித்து அதிகமான வசனங்களை பார்க்கிறோம். உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. அந்த இப்படிப்பட்ட அந்த வேசித்தனமான பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க ஒட்டாதே, வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையை கூட இறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்லி ஞானி அழகாக எச்சரிக்கிறார். ஆனாலும் கூட ஜனங்கள் எது எனக்கு பிரியம், இதுதான் எனக்கு பிரியம், இதுதான் எனக்கு ஏற்றது என்று சொல்லி தாங்களாகவே தனக்கு பிரியமானதை தேடிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பெற்றோர்கள் வேதனைப்படுகிறதையும் கூட நாம் அறிந்திருக்கிறோம். தவறான பார்வைகள், தவறான காட்சிகள், தவறான தெரிந்தெடுப்புகள், தவறான உறவுகள் இன்றைக்கு சமுதாயத்திலே மலிந்து கிடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட இந்த காரியங்களினுடைய முடிவு என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால்,
அந்த பெலிஸ்தர் எந்த பெலிஸ்தரை அவன் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு விலகி அவன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் அந்த பெலிஸ்தர் அவனை பிடிக்கிறார்கள். அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை என்ன செய்கிறார்கள், சிறைச்சாலையிலே போட்டு மாவரைத்து கொண்டிருக்க வைக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பாருங்க. எந்த கண்களினால் அந்த என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அந்த கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்தானோ, அந்த பெண்ணுக்கு அவன் இடம் கொடுத்தானோ, அது கடைசியில் அந்த கண்கள் என்ன செய்யப்படுகிறது, பிடுங்கப்படுகிறது. ஒரு குருடனை போல, கண்கள் பிடுங்கப்பட்ட குருடனை போல சிறைச்சாலையிலே ஒரு அடிமையாக அவன் மாவரைத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே அவன் காணப்படுகிறான். அப்பவும் கூட கடைசியாக அவன் பார்க்கிறோம், நாம் பார்க்கிறோம், அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய ரெண்டு கண்களுக்கும் நான் என்ன செய்யணும், ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே நான் பழிவாங்க வேண்டும். இந்த பெலிஸ்தர் என்னை இப்படி பண்ணிட்டாங்களோ அவங்கள நான் பழி வாங்கணும்னு சொல்லி என் ரெண்டு கண்களுக்காக நான் என்ன செய்யணும், ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் கையிலே பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிம்சோன் சொல்லுகிறார். காரணம் என்ன, இடம் கொடுத்தது, கண்களின் இச்சைக்கு அவர் இடம் கொடுத்தது. அவர் பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு நிச்சயமாக, கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை வராது. அந்த என்ன செய்கிறார், அந்த பாண்டவரிடத்தில் இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் தேவனே என்று சொல்லி தன் கண்களுக்காக பழி வாங்குவதற்காக அந்த வீட்டை தாங்கி நிற்கிற அந்த தூணை வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று பிடித்து பலமாக என்ன செய்கிறார், அசைக்கிறார். அந்த வீடு, அந்த தூண்கள் எல்லாம் சரிந்து விழுந்து அந்த பெலிஸ்தர் அதில் இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய அருமையான வாலிப பிள்ளைகளும் கூட கவனமாக வாழ வேண்டும். திருமணமானவர்கள் எல்லாருமே இந்த கண்களின் இச்சை என்கிற இந்த பாவத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தகுதியில்லாத காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது எனக்கு பிரியம், இது எனக்கு இஷ்டம், இது எனக்கு இனிமை என்று சொல்லி நாம் தவறான காட்சிக்கு இடம் கொடுக்கிற பொழுது, தவறான காரியத்திற்கு இடம் கொடுக்கிற பொழுது சிம்சோனுடைய பரிதாபமான நிலைமை நமக்கு என்ன செய்யும், வரும் என்று சொல்லி நாம் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மற்பிரசங்கி 11:9 நாம் பார்க்கிறோம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட, நீ உன் கண்ணின் காட்சிகளிலெல்லாம் நீ நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒரு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. ஒருவேளை நான் பார்க்கிறது, நான் இப்படி பண்ணுறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நான் பார்க்குற காட்சிகள், நம்ம பார்க்குற அருவறுப்பான காட்சி யாருக்கும் தெரியாது, இது அந்தரங்கத்தில் நான் பண்ணுறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் தேவன் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாம் நீ பாரு, எல்லாம் நீ உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் தேவன் ஒரு நாள் அதை என்ன செய்வார், நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால் நம் பிரியமாய், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நம்முடைய கண்களுக்கு பிரியமானது அல்ல, தேவனுக்கு இது பிரியமா, ஆண்டவருக்கு இது பிரியமா, இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா, இந்த துணை ஆண்டவருக்கு ஏற்றதா, இது தேவனுக்கு பிரியமான ஒரு துணையா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து யாரும் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை